பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் 400 கோடி பட்ஜெட்டில் இந்தியாவிலேயே அதிக அளவில் பட்ஜெட்டில் உருவாகக்கூடிய படம் அப்படின்ற பெருமையோட 2.0 படம் உருவாகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் படம் திரைக்கு வருது. ஆனால் இப்போவே பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய ஸ்டோரி இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற சில கெசஸ்லாம் போயிட்டுருக்கு. இந்திரன் படத்தில் வசீகரன் சிட்டி ரோபோ கிரியேட் பண்ணார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அதாவது இந்திய எல்லையில் ஒர்க் பண்ணுற இராணுவ வீரர்கள் கூட இந்த ரோபோவும் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவர் வந்து அந்த ரோபோ சிட்டி ரோபோ உருவாக்குவார். ஆனால் அதுக்கப்புறம் படம் வேறு மாதிரி போய் திசை மாறி போயிடும். ஸோ இந்த செகண்ட் பார்ட்லேயும் வந்து சிட்டி ரோபோ இருக்குது அப்படின்றத ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ சிட்டி ரோபோவுடைய போர்ஷன் இதில் என்னவாக இருக்கும், எதுக்காக இந்த படத்தில் சிட்டி ரோபோ உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சில கெஸஸ் போயிட்டுருக்கு சமூக வலைத்தளங்களில். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்லேயும் சரி, அண்ட் இப்போ வெளியாகிட்டு இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ்லேயும் சரி, இந்த பூமி வந்து மனிதர்களுக்காக மட்டும் இல்லை அப்படின்ற டேக்லைன் தான் மெயினாக இருக்கு. ஸோ அதனால இந்த பூமியை வந்து நம்ம மனிதர்கள் எல்லாமே சேர்ந்து மாசுபடுத்திட்டு இருக்கோம். ஸோ இதனால வெளி உலகத்துலேருந்து வேற்று கிரகத்துலேருந்து அட்டாக்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து எதிர்த்து போராட சிட்டி ரோபோவை கிரியேட் பண்ணலாம், அதுதான் வந்து மெயின் கான்செப்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கூட கெசஸ் போயிட்டுருக்கு. இது வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் என்ன ஆக்சுவலான கதை அப்படின்றத படம் வந்தால் தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.